ஒரு டேஸ்டியான செம்மையான பிஸ்கட் மில்க் ஷேக் தான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா, ஆரோக்கிய மில்க் ஒரு அரை லிட்டர் எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபுல்லும் போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறோம். டெய்ரி மில்க் 40 ரூபாவில் எடுத்திருக்கோம், அதுவும் நாங்கள் ஃபுல் போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறோம். அப்புறம் வந்து டார்க் ஃபேண்டஸியில் வந்திருக்க புது பிஸ்கட் பேக்கெட் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் அரை லிட்டர் பாலில் பாதி பால் ஊற்றிட்டு, அப்புறம் அஞ்சு டீஸ்பூன் ஃபுல்லாக சர்க்கரை போட்டுட்டு, அதில் ஒரு பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு, அது ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு, மற்ற ஃபுல் பிஸ்கெட்டையும் நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் உடச்சி போடுறோம். தனியாக எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் எதுக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல டெய்ரி மில்கில், அதுவும் நம்ம ஃபுல்லாக போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறோம். ஒரு பாதி எடுத்து அதையும் அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளவே போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டணுங்க, அப்போ தான் நல்லா திக்கான மில்க் ஷேக் கிடைக்கும். அன்றைக்கி வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டில் இருந்தோம், ஸோ நான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். ஃபுல்லாக எல்லோரும் இருந்தாங்கன்னா ஒரு பால் பேக்கெட் ஃபுல்லாக செஞ்சுருப்பேன். ஸோ மில்க் ஷேக் ரெடி. அப்புறமா இதற்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தனியாக ஒரு பிஸ்கெட்டு, அதை நம்ம துருவி போட்டுக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.